ஒரு நாளைக்கு மூணு சட்டை மூணு பேண்ட் போடுவார். என்னடா இவர் நடிக்கிறாரா ஜீவா நடிக்கிறா அப்படியான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏதோ சொல்லி கொடுக்குற டைலாக்கு நான் பார்த்து நடிச்சுட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த படத்துடைய ஓபிஎஸ் ஐயா பன்னீர்செல்வம், சாரி 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 தப்பு தப்பு இல்லை தப்பு இல்லை, அவர் பன்னீர்செல்வம் ஐயான்னு சொல்ல வந்தே அது கட்சிக்குள்ளே இருக்கிறதுனால வந்துருச்சு, தப்பாக நினச்சிக்கிறார் ஐயா. அந்த தயாரிப்பாளருக்கு நான் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் இந்தி படம்னா பண்ணார்னு சொன்னார். இது முத படமானே தமிழ், தமிழை தடம் வணங்கி நின்றீங்கன்னா அவங்கள கை கொடுத்து நிச்சயம் தூக்கி விட்டுரு. அதே மாதிரி இங்கே மித்த டான்ஸ் மாஸ்டர், அப்போவே நான் மாஸ்டர் சொன்னேன், போ சால்வு போடும்போது என் பங்காளி போடும்போது பக்கத்தில் நின்றேன், ஏன்னா நான் மூமெண்ட்டில் கொஞ்சம் வீக்கு, ஹெவியான மூமெண்ட் அடுத்த படத்தில் கொடுத்து விட்டா நாளைக்கு சங்கட்டம் ஆயிடக்கூடாது, உங்களுக்கு வாரது அப்படித்தே வரேன், நீங்கள் இப்படி பண்ணிட்டு போயிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பைட்டு மாஸ் குபேந்தர் அந்த இருக்கு, அதே மாதிரி எங்கள் மாஸ்டர் என்னைய ஒரு ரொம்ப என் வீட்டுக்குனா வந்திருக்காரு, என்னைய வந்து இப்போ கூட ஒரு வார்த்தை கேட்டார். அப்போ அண்ணன் இயக்குனர் வந்து இப்போ பேசுகிறாரு, ஐயா தமிழ் அறிவு ஐயாவை, அப்போ ஒருத்த வாடகை வீட்டில் இருந்தால் எவ்வளோ பிரச்சனை வரும்னு எவ்வளோ சங்கட்டமான விஷயம்னு எனக்கும் தெரியும், ஏன்னா இப்போ நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அதுக்கு காரணம் என்னுடைய கவனம் குறைவுனால, அதே மாதிரி எங்களுக்குள்ள எங்கள் அண்ணன் இயக்குனர் பாலானே திட்டினார், ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி இல்லை மறுபடிக்கும் இட்லி கடைக்கு போயிடாத ஒழுங்காக வேலையை பார்த்துக்கிட்டுரு அப்படின்னு. அதையெல்லாம் மீறி முதல்ல எல்லா பேப்பருக்கார அண்ணங்களுக்கும் தெரியும், அதே மாதிரி தயாரிப்பாளருக்கும் தெரியும், எல்லாத்தையும் நம்பி நம்பியே நான் விட்டு மேனேஜர்கிட்ட பல கோடிக்கு மேலே போயிட்டு பீஸ் கட்ட போஞ்சது மாதிரி தான் வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் எங்கிட்டோ இருந்து ஒருத்தர் வந்து ஒன்று மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்து இடமில்லைன்னு சொன்னேன், ஆஃபீஸில் தங்குறதுக்கு சாவியை கொடுத்துட்டு போனேன், கடைசியில் போர்வேல்னு சொல்லி எனக்கு பெரிய போரை போட்டு விட்டு போயிட்டேன், கரும சண்டாளத்தனமாக ஆகிப்போச்சு. கடைசியில் எல்லாத்தையும் விற்றுக்கத்து ஒரு அளவுக்கு கடனை கட்டிட்டு இப்போத்தே வெளியேறினேன். அப்போத்தே நான் அந்த டயத்தில் அப்படி ஒரு நொந்து போய் உட்கார்ந்துருந்தேன், என்னடா சினிமாவுக்குள்ளே போவோமா தொழிலுக்குள்ளே போவோமா, இல்லைன்னா பேசாமல் ஒரு டாக்டர் வாங்கிட்டு நாலு பால் மாடு வாங்கிட்டு ஊரில் உழுது உழுது புழைச்சிக்கிருவோமா, இப்படின்னா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்போத்தே எங்கள் அம்மா சொன்னிச்சு, நான் பள்ளிக்கூடத்துக்கு ஒன்றாவது கூட போகலை, சாப்பிட்றதுக்கு மத்தியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போவேன், அதை சாப்பிடுவேன், மித்த டயத்தில் சினிமா கொட்டைக்குள்ள தான் நான் இருப்பேன், வேறு எங்கேயுமே போக மாட்டேன். அப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்காத படிப்பை மயனே 5 கோடி ரூபா செலவு பண்ணி படித்து இந்த பாடத்தை கற்றுக்கிட்டு வந்திருக்கடா, இதனால் தயங்காத, அடுத்த வழி உனக்கு கடவுள் இறைவன் வழி விடுவார், போய்கிட்டே இரு, இதில் தான் நீ நிமிந்து வரணும் அப்படின்னு. தாய் சொல்ல தட்டாதேன்னு சொல்கிறாப்புல தாய் சொல்ல வழியில் போய்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஐயா பன்னீர்செல்வம் அவருக்கு நிறையா விதைகளை போட்டிருக்காரு, அது நல்ல கருதாக விளைஞ்சு பதம் பார்த்து அறுத்து வெள்ளிப்பழமாக அள்ளி எடுக்கணும், இந்த சினிமா துறையில் அவர் முன்ன நிறையா படங்கள் பண்ணணும்னு எல்லா இறைவன்கிட்டையும் கேட்டு விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஐயா மணியன், தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர் அண்ட் பிளெஸிங் அஸ். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமே தமிழ் தெரியும், இல்லை சார். ஸோ ஐ எம் ரியலி பிளெஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ரொஜெக்ட் அண்ட் அமேசிங் டீம் விச் ஐவ் காட், ஐ எம் ரியலி லக்கி டு ஹாவ் தெம் அண்ட் Yeah, thank you all so much for being here and supporting us. Please support the film, watch it in theaters, but please
in this COVID situations, do not forget the safety. Please wear your masks, sanitize your hands, and please maintain distance. It's a really good thing that we are watching the film in theaters after the COVID, but please, you know, do take care of the safety reasons. Now, about the music director, he has given us amazing music. Our DOP, he's amazing with his lighting, with his work. Choreographer, Radhika Master, she has given me such a good song. I'm really liking it. Every bit of the film is amazingly shot. Please support us and thank you so much. Yenana peridum madikira vanangira ovvoru naalum nenjil sumandhu naan vanaga koodiya perundalaivar Kamarajaroda vaazhndhavar avarudaiya sishyar avarudaiya bhaktar adan mooliyama dhaan enudaiya nanbar iyakunar Bharathi vandhu சினிமாவில் ஒருத்தர் இருக்கார், யா ஒரு பெரிய காமராஜருடைய ஃபாலோவராக இருக்காருன்னு சொன்னால், யார் யா இந்த காலத்தில் காமராஜரை ஃபாலோ பண்ணுற ஒரு பையன், அந்த பையனை நான் பார்க்கணுமே, ஐயா கூட்டு வாயா அவனை அப்படின்னு சொன்னாங்க பல வருஷங்களுக்கு முன்னால். ஸோ அதுக்கப்புறம் ஐயாவை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஐயாவோட பேசி பழகும்போது என்னுடைய குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள், அவங்களுடைய படத்தை ஐயா வீட்டில் நான் பார்த்தபோது நான் சொன்னேன், ஐயா நான் வந்து சுவாமிஜி கிட்ட வந்து 2002 பிரம்மஞான பயிற்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஐயாவுக்கு என் மேலே ரொம்ப அன்பு அதிகமாகிடுச்சு. இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா, எனக்கு ரொம்ப உன் மேலே ஒரு ஈடுபாடு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி, அதுலேருந்து என்னை வந்து ரொம்ப ஒரு சகோதரனாக எப்பயுமே சொல்லும்போது நண்பர்னு சொல்லுவாங்க, எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அவருடைய பிள்ளைங்க மாதிரி நாங்கள். ஸோ ஐயா நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கையில் எடுத்துருக்குறாங்க, அதுக்கு இங்கே எத்தனை கோடிக்கணக்கான தலைவருடைய ரசிகர்கள் சார்பாக ஐயாவுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து, இந்த படம் கொம்பு, நான் கதாநாயகனாக நடித்து இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை ஐயா ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னுடைய முதல் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை என்னுடைய அன்பு தலைவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டார்கள். இந்த படத்திற்கும் நேற்று அவர்களிடம் ட்ரெய்லர் காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்விடேஷன் கொடுத்து அவங்களுடைய காட் பிளஸ் அப்படின்னு ஒரு சைனும் வாங்கி அதிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு மேடையுமே எங்கள் தலைவருடைய, நான் 5 வயசில் மேடையே ஏறும்போதும் ஸ்கூல் ஆனுவல் டேயில் முதல் மேடையே நான் வந்து எங்கள் தலைவருடைய அந்த பாடலுக்கு தான் நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அதை பார்த்துட்டு பக்கத்து ஸ்கூலில் இருக்க ஒரு பக்கத்து ஸ்கூலில் இருந்தவங்களும் என்னை கூப்பிட்டு போய் அவங்க பள்ளிக்கூடத்தையும் என்னை வந்து ஆட வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் டெலிவிஷனில் பண்ணாலும் சரி, மேடைகளில் பண்ணாலும் சரி, படத்தில் பண்ணாலும் சரி, அவரோட ரெஃபரன்ஸ் என் உடம்பில் என் ரத்தத்திலே இருக்கும். இந்த சாங்கில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அது தெரியும். ஸோ அது வந்து நான் பல வித்தியாசமான கேரக்டர்கள் பண்ணும்போது, ஏன் இவர் எப்பயுமே அப்படியே தான் பண்ணுவாரா, ஏன் அந்த ஸ்டைல் அவருக்கு வேணும்னே பண்ணுறாரா அப்படின்றதெல்லாம் இல்லை. அது வந்து இங்கே இருக்க ஒவ்வொரு ஃபேனுக்குமே தெரியும். நிறைய ரசிகர்கள், தலைவருடைய ரசிகர்கள் இங்கே வந்திருக்காங்க. இயக்குனர் சாய்ரமணி அவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து எப்பயுமே வந்து எனக்கு சின்னதுலேருந்தே இருக்கும். நான் நிற்கிறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு வந்து அணுவணுவாக ஊர்ன ஒரு விஷயம். ஸோ படங்களில் வந்து நான் வேறு விதமான ஒரு கேரக்டர்ஸ் பண்ணும்போது, இப்போ நீங்கள் உள்ள சபாவே பார்த்தீங்கன்னா, நான் தலைவருடைய ரோல் பண்ணும்போது அது அப்படியே இருக்கும். அந்த பில்லா சமீபத்தில் என்னுடைய நண்பர் இனிய நண்பர் சந்தானத்துடைய படத்தில் நான் வந்து பிஸ்கோத்தில் வந்து பில்லாவா ஒரு கேரக்டர் நான் நடிச்சிருந்தேன். ஸோ எப்பயுமே அவருடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். பட் இதே நான் வெவ்வேறு படங்கள் நான் வெரைட்டியாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னால் வந்து ரோல்ஸ் வந்து அடாப்ட் ஆகிக்க முடியும். ஒரு பேசிக் நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாகவும் மேடைகளில் அறிமுகமானதுனால என்னுடைய அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு வில்லேஜ் ரோல், அந்த மாதிரி எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் அது நான் வந்து என்னால் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் எல்லாருமே நம்மளை அந்த லுலுசபாவில் பார்த்துட்டு ஒரு வெறும் காமெடி மட்டும் தான் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் என்னுடைய நண்பர் சந்தானம் அதிலிருந்து காமெடியை நான் எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால எனக்கு வந்த அந்த வாய்ப்புகள் எல்லாமே ஹீரோவுடைய நண்பராக குணச்சித்திர வேடங்களில் காமெடி கலந்த வேடங்களில் வந்தது. பட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து எங்களுடைய தலைவர் தான் இன்ஸ்பிரேஷன், அவரை மாதிரி நம்ம ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான். ஸோ அந்த முயற்சியில் படிப்படியாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் ரைட்டராக ஒர்க் பண்ணி நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி ஃப்ரெண்டு நிறைய கேரக்டர் பண்ணேன், கதாநாயகனாக பண்ணுறேன். இப்போவும் என்னுடைய இனிய நண்பர்கள் விஷ்ணுபிரியன் அண்டு சிவன், இவங்க ரெண்டு பேர் கதாநாயகனாக நடிக்கிற படங்கள்லையும் நான் வந்து
அவங்களுக்காக நண்பர்கள் பண்ணும்போது இப்போ சந்தானம் ஒரு சீன் கேட்குறாரா நான் போய் பண்ணாமல் இருக்க முடியாது, விஷ்ணு கேட்குறாரா நான் போய் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஹீரோஸ் ஆயிட்டோன்னு சொல்லி நம்ம வந்து நண்பர்களுடைய படத்தை நம்ம வந்து செஞ்சோன்னு சொன்னால் அவங்களுக்கும் அது ப்ளஸ் நாளைக்கு நான் ஒரு விஷயம் வேணும்னாலும் அவங்கள கேட்க முடியும். இன்றைக்கி இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறத பார்த்தாலே ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ நம்ம மேலே அன்பு வச்சு நம்மளுடைய அந்த பழக்க வழக்கங்களுக்காக நடித்தது அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுன்றத தாண்டி உண்மையிலே என்னுடைய பழக்க வழக்கங்களுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் வந்து விஷயத்துக்கு வரேன். அண்ணன் ஆர்கே சுரேஷ் அவர்கள் என்னுடைய போன படம் ஆரம்ப மேட்டகாசம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்து படம் பார்த்தாங்க. பட் ரொம்ப ஷார்ட் டைம் அப்படின்றதுனால அந்த டைம் வந்து அவங்களால அது வந்து இதை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. பட் படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீ பிஎன்சியில் பெருசாக வந்துடுடா தம்பி அப்படின்னாரு. ஆனால் அவர் இப்போ வந்துட்டுருக்காரு, ஃபார்ம் ஆகிட்டுருக்காரு, பொலிட்டிக்கலாகவும் ஒரு பெரிய பதவியில் இப்போ அமர்ந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சுரேஷன்னா. அந்த என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்கள், எப்போ நம்ம வந்து ஃபோன் பண்ணி நமக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணணும்னா, ஒரு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, தம்பி நீ என்ன டைட்டில் மட்டும் சொல்லு ரெஜிஸ்டர் ஆகிடும் அப்படின்னு. ஸோ என் மேலே வந்து அவருக்கு எப்பயுமே ஒரு பாசம். ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வீடு தேடி வந்து அவர் வந்து நம்ம கூடிய பழகக்கூடிய ஒரு சகோதரனாக, என்னுடைய ஒரு உறவுக்காரராக அவர் வந்து எப்பயுமே அவர் வந்து இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஊக்கம் அளிப்பதும் இப்போ நம்ம ஆள் ஒருத்தர் வரணும்யா, பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் எப்பயுமே என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அடுத்ததாக என்னுடைய ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க பெரியவர்கள், திரை உலகம் வந்து இப்போ தேட்டரில் வந்து படம் பண்ணி தேட்டருக்கு கொண்டு வர்றதுன்றதில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்றது இப்போ உள்ள எல்லாருக்குமே தெரியும். பட் மக்களுக்கு வந்து எப்பயுமே இந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் இருக்கிற மோகம் குறையவே குறையாது. ஏன்னா வேறு நமக்கு ஆப்ஷனே கிடையாது. சினிமா வந்து நம்மளுடைய மன அழுத்தங்களை போக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவி. நம்ம வந்து என்னடா இது ஓவர் பில்டப்பாக இருக்கு, இந்த தியானத்துக்கு ரேஞ்சுக்கு நம்ம சொல்கிறானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சீரியஸாக நம்ம எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் எவ்வளோ டென்ஷனில் இருந்தாலும் நம்ம ஒரு படத்தை வந்து ஒரு 3 மணி நேரம் பார்க்குறோன்னா நம்மளை நாம் மறந்துருக்கோம், நம்ம பிரச்சனைகளை நாம் மறந்துருக்கோம். அப்படிப்பட்ட இந்த திரை உலகம் ஆரோக்கியமாக இருக்கணும். திரை உலகம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மக்கள் அதுக்கு வந்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அவங்க வாழணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன் சார், நான் ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்க விரும்பலை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து ஒரு தடவை வடநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகும்போது அங்கே இருக்கிற ஜெய்ப்பூர் மாளிகை அதில் மாதிரி பெரிய பெரிய அரண்மனையெல்லாம் காட்டி அந்த நாட்டு மந்திரி வந்து சொல்கிறாரு, பாருங்கள் இந்த நாட்டில் எங்களுடைய கலை சிற்பத்தை பாருங்கள், எங்களுடைய இந்த வேலைப்பாடுகளை பாருங்கள், எங்களோட அரண்மனைகளோட பிரம்மாண்டங்களை பாருங்கள், இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரியவர் சொல்கிறாரு, நல்லா இருக்குன்னே, எங்கள் ஊர்லேருந்து அந்த மாதிரி இருக்குது. தஞ்சாவூரில் பார்த்தா பெரிய பெரிய அரண்மனை இருக்குது, பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்குன்னு. ஏன்னா அங்கே ஆத்தங்கரை இருக்குது, அதில் வந்து தண்ணி இருக்குது, அங்கே விவசாயம் நல்லாயிருக்கு. இதே ராமநாதபுரத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒவ்வொரு நாளும் மக்கள் குடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறான்றேன், தண்ணி இருக்கிறதுக்கே கஷ்டப்படுறானே அப்படின்னாரான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்னா தான் அவங்க அடுத்து அந்த பணத்தை கொண்டு வந்து அவங்க வந்து உழைத்து மகிழ்ந்து அவங்களுக்கு வந்து மனதை அந்த பொழுது போக்குறதுக்கான நேரத்தை அவங்களால அவங்க வந்து ஒதுக்க முடியும். இதே அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கே அவங்க வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியாமல், அவங்க வாழ்க்கை தேவையே பூர்த்தி செய்துக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் அவங்க போராடிட்டு இருக்கிற பகுதிகளில் நிச்சயமாக அவங்களால ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கக்கூட முடியாது. ஸோ இந்த பிரச்சனைகள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் சரியாகி இந்த நாடு வந்து ஒரு சுபிக்ஷமான ஒரு நிலைமைக்கு வரணும். அதுக்கு ஐயா அவர்கள், எங்கள் தலைவர் அவர்கள்லாம் ஒரு பெரிய முயற்சி நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கும் உங்களுடைய ஆதரவு எப்பயும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாற்றம் வந்ததுன்னா, அந்த மகிழ்ச்சி வந்ததுன்னா, நிச்சயமாக இந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப நலமோடும் வளமோடும் வாழ்வார்கள். ஹீரோயின் திஷா பாண்டே, இவ்வளவு குளிர் காலத்தில் கூட பாருங்கள் காஸ்டியூமை, மழை வெளியில் வீட்டில் எல்லாருமே பெட்ஷீட்டை போட்டு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு, நானே பாருங்கள் உள்ளே ஒரு டிஷர்ட் போட்டு வேலை ஒரு சட்டை போட்டிருக்கேன். அவ்வளோ குளிரான ஒரு சிச்சுவேஷனில் கூட அவங்களுடைய அந்த வில் பவர் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம ரொம்ப பாராட்டணும். படத்தில் வந்து ஒரு ரெயின் எஃபெக்ட் சாங் எடுத்தோம், நடு ராத்திரி ஒரு 3 மணிக்கு அந்த மழை வந்து போடும்போது பயங்கரமான குளிர், அந்த சாங் எடுத்து முடிச்சாகணும், காலையில் வந்து அந்த லொக்கேஷன் கிடைக்காது, அந்த வீடு கிடைக்காது, இல்லைனா தண்ணி நின்று போயிடும். ஸோ நேற்று கூட அவங்களுக்கு ஒரு தண்ணீர் பிரச்சனை வந்துருச்சு ரூமில். ஓகே, ஸோ அவ்வளோ ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி அவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணி, இப்போ கூட ப்ரமோஷனுக்கு அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயின் வந்து பட விழாக்களில் கலந்துக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆடியோ லான்ச் மட்டும் இல்லை,
தொடர்ந்து 11ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வர இருக்கு சோ இந்த படம் திரைக்கு வர அந்த 11ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் தேதி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அந்த ப்ரெஸ் ஷோ நம்ம படம் பார்க்குறோம் இதே அரங்கில் நம்ம பார்க்குறோம் அது வரைக்கும் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தியேட்டர் விசிட் வரைக்கும் நான் வந்து உங்கள் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஹீரோயின் சொல்கிறாங்கன்னா ஹீரோ எவ்வளோ நியாயமாக நடந்திருக்கேன்னு பற்றி யோசிச்சுங்க எவ்வளோ ஜென்யூனாக இருந்துக்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்கப்பா அண்டு எனக்கு எப்பயுமே உறுதுணையாக என் மேலே வந்து ஒரு நம்பிக்கை என் மேலே ஒரு ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பா என்னன்னு தெரியல பத்திரிகை மற்றும் ஊடகம் தொலைக்காட்சியை சேர்ந்த அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் நான் வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷம் ஒரு கேப் விழுந்துருது அது நானாக அந்த கேப் விடுறதில்ல அதுவாக அப்படி தான் அமையுது ஸோ அப்படி ஒரு படங்கள் பண்ணாலும் என்னுடைய போன படத்துக்கு கூட திரை விமர்சனங்கள் எல்லாமே நான் பத்திரிகையில் பார்த்தேன் அத்தனை விமர்சனங்களையும் நான் படித்தேன் ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்ப பாசிட்டிவாக எழுதியிருந்தாங்க நிறைய எங்களுக்கு தெரியும் சில சில குறைகள் இருக்குன்னு பட் அதை கூட அவங்க வந்து ஏதோ ஒரு பரந்த மனசோட சரி இந்த பையன் ரொம்ப நாளாக ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காண்டாங்க நல்லா வரணும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து நம்மளை வந்து அந்த விமர்சனங்களை கூட ரொம்ப ஆரோக்கியமாக அவங்க வந்து எழுதி அவங்க செஞ்சுருக்காங்க